Hi friends, now I'm going to visit with Free Fire videos. Learn cricket and Free Fire with Rohit. Now I'm going to M500 gun. I'm going to USP, Jet. Now I'm going to go to the world. I'm going to go to the world. இங்க இருந்து சுடுவோம். ஓ அங்க ஒரு எனிமி நின்ட்டா இருக்கா, டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்படியே நின்ட்டா இருக்கா, நான் காணதுக்கு அப்புறமா அங்கேயே நின்ட்டு இருக்கான். டவர் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேங்க. சரி, என்ன ப்ராப்ளமா இருந்தா நம்மளுக்கு என்ன? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் ரன் கேமரோட தீவிர ஃபேனுங்க. அதனால தான் நானே ஃப்ரீ ஃபயர் பற்றி போகலான்னு இருக்கேன். ரன் கேமர் நானு எல்லாம் ஒரே மசாலா விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ரன் கேமிங், பிவிஎஸ் கேமிங் இவங்கெல்லாம் ஒரே மசாலா பிவிஎஸ் கேமிங் இவங்க எல்லாத்தோடையும் மேட்ச்ல விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது நடக்குமோ நடக்காதோன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் இப்படி நிறைய போட்டால் நடக்குங்க. என்றா இவன் நூ பாட் இருக்கான்னு நினைப்பீங்க? ஏன்னா உட்கார பட்டன் வேலையே செய்யலைங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன், உட்கார பட்டன் வேலையே செய்யல. அத்தாடி ஜோன் வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடு. சரி ஓடுவோம் சொல்லுவோம்ட்டு ஓடிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸே அவனை முடிச்சு விட்டாங்க. சரி ரவுண்ட் ஒன்ல நாம டீச்சர்ஸ், ரவுண்ட் டூல யார் ஜெயிப்பா? உங்களுக்கு ஒரு நாய் டே எவன் ஏன்டா இவன் இந்த கண் எடுத்திருக்கான்னு யோசிப்பீங்க. டெக்ஸி ஏனா ஏனா எல்லா கண்ணோட இந்த கண் பாருங்க, அடிச்சுன்னா சும்மா 90 போகும். வேணா இருங்க உட்காந்தாச்சு, உட்கார பட்டு வேலையை செய்யலையேங்க. செட்டிங்ஸ் உட்கார பட்டனை வேற பக்கம் மாத்தணும். ஏய் சுடுறாளே, ஏய் இங்க பாருங்க 90 போகுது. அதனால தான் இந்த கண்ணு எடுக்கிறேன். உங்களுக்கு இருக்கிறதுல பிடிச்ச கண் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல அது மறக்காம தேருவீங்க. இங்க ஒரு எனிமி போனதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு எனிமி போனா அவனையும் நான் பார்க்கவே இல்லை. அடா சை, நான் சுடுறதுக்கு முன்னாடியே அவங்க சுட்டாங்க. இதே ரவுண்ட் டூல பாருங்க, உங்களுக்கு எனிமிஸ் ஷூட் பண்றதுக்கான ஒரு நல்ல இடத்த சொல்றேன். இந்த மேட்ச் MP5. ஏன் பிரிஸ்டல் எடுக்கலன்னு கேப்பீங்க? போ, ஏன்னா அந்த பிரிஸ்டல் ஏற்கனவே இருக்குது. வெற்றியானது அந்த பிரிஸ்டல் ஏற்கனவே இருக்குது. ஏன்டா இவன் கோட் சூடுக்கு இது மாதிரி இந்த ட்ரெஸ் இந்த பேண்ட் போட்டிருக்கா யோசிப்பீங்க? ஏன்னா அங்க ஓடல, இங்க தான செட்டிங்ஸ் குள்ள போயிடுச்சேங்க. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருப்பான்னு யோசிப்பீங்க? ஏன்னா எனக்கு என்கிட்ட வேற பேண்ட் இல்லையேங்க. இந்த ட்ரெஸ் பேண்ட் தான் இருக்குது, வேற பேண்ட போய் வாங்கணும். ஓகே, எந்த இடம் சொல்றேன், இந்த இடத்துல நான் பார்த்துட்டே இருக்கேன் ஏதாச்சும் ரெடியும் வரானா இல்லையான்னு. ஆனா ஒருத்தங்க கூட வரல. இங்க இருந்து எவனாச்சும் பாத்துறான் அவ்வளவுதாங்க. இங்க நின்று இருக்கிறத நேரம் ஈடு வச்சிருந்தாலும் ஹெட்ஷாட்டுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன், இங்க இருந்து கொஞ்சம் பவரா தந்து குடிச்சீங்கன்னாதான் அங்க போக முடியும். பாருங்க, இங்க அங்க இருந்து இங்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு இனிமே இருப்பான் வந்தாச்சு. ஐயோ போன நேரம் கூட இதே மாதிரிதான். சரி சரி சரின்னு சொல்லிட்டு ஓடிட்டே, சரி சரின்னு சொல்லிட்டே இருப்போம். இந்த மேட்ச் நான் ஏழமையும் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே MP5 இல்லை. சரி சரி சரி, ஓடு ஓடு ஓடு. சும்மா டெஸ்ட் பார்த்தேன் கன் எப்படி பவரே இருக்குதுன்னு. நீங்க நல்லவரா காஷ். ஏ ஓடுறா 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 எழுறா.
இங்கே பார்த்து ஏடபிள்யூஎம் வச்சேன். சரி ஏடபிள்யூஎம் ஏடபிள்யூஎம் வச்சு யுபோம் அப்படின்னு சொல்லான் இருந்தேன், ஆனால் நேரம் வச்சுட்டாங்களே சுட்டாங்களே. அவனும் ஏடபிள்யூஎம்ஏ தான், ஏடபிள்யூஎம் எஸ்கேஎஸ்ஆன்னு தெரியல. நானாடே உட்காந்து மெடிக்கெட் போடல அப்படின்னு சொல்லுவீங்க ப்ரோ, இன்னொரு மெடிக்கெட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு மெடிக்கெட் போடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் போடலை, இங்கே ஒரு எனிமி வந்தானா ஓ அங்க ஓடுறா சுடுறா சுடுறா ஏ சுடுறா இப்போ நான் ரீலோட் பண்ணி சுடுறதுக்குள்ளே பூய் அடிச்சுட்டாங்க. சரி பூய் அடிச்சாச்சு கொண்டாட போலாமே, எட்டி குதிச்ச எட்டி குதிச்சு ஓடுனேன்டா அப்படின்னு அவங்கிட்ட ஓடுனேன். நேரா வெளியே வந்துருச்சு. ஓகே ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் சில்வர் த்ரீ. அடுத்தது நான் என்ன பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸ்ல வரக்காம தெரியுங்க. தேங்க்யூ.